கடவுளின் செயல்கள் என்று கூறப்படும் செயல்கள் பற்றி தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஐயா என்று தந்தை பெரியாரை நோக்கி வினா தொடுக்கிறார்கள் புலவர் மாணனன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு பயனடைவோம். சீவராசிகளை கடவுள் சிருஷ்டிக்கிறார் என்று கூறுகிறார்கள். அவர் அச்சீவர்களுக்கு தாங்க முடியாத துயரங்களையும் துக்கத்தையும் கொடுத்து அவைகளை அழித்தும் விடுகிறார். நாம் நேரில் பார்க்கிறோம், கடவுள் செயல் என்றே சொல்கிறோம். இப்படிப்பட்ட செயலை எந்த பைத்தியக்காரனாவது கடவுள் திருவிளையாடல் என்று கூற முடியுமா? மக்களை கடவுள் அழிக்கிறார் என்றால் அந்த கொலைபாதக செயல் என்றல்லவா கூற வேண்டும்? அக்கடவுளை கொலைகாரன் அயோக்கியன் என்றல்லவா கூற வேண்டும்? இதை திருவிளையாடல் என்று கூறினால் பொருந்துமா? இது மக்களின் மடைமை கருத்தா கடவுள் திருவிளையாடலா? பிறவியினால் பேதமும் தொழிலினால் பேதமும் பொருளினால் பேதமும் நிலைத்திருக்க காரணமாய் இருந்து வருவது நாம் ஒப்புக்கொண்டிருக்கும் கடவுளும் மதமும் விதி வினையும் தான். வஞ்சனையாலும் திருட்டாலும் சூதாலும் ஒருவன் பணம் திரட்டி செல்பவனாவான். இருந்த போதிலும் அது கடவுளால் அளிக்கப்பட்டதாக சமுதாயத்தால் கொள்ளப்படும். இப்படி முழங்குகிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். அன்றாடம் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கருத்து குறித்து எண்ணி பாருங்கள். உங்கள் உறவுக்கும் நட்புக்கும் இதை பகிருங்கள். இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.